ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறக்கு நான் ஒரு கப் பச்சரிசி, அதே கப்பில் அரை கப் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊறின பச்சரிசியும் வேர்க்கடலையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவி இந்த மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் பணியாரக்கல் வச்சு கல் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ நம்ம எல்லா குழிக்கும் நல்லா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு குழிலையாக ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போது இதை திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்லா சூப்பராக வெந்து வரும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமுமே சூப்பராக வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி ஊற்றிட்டேன். இப்போ இந்த பணியாரத்தையும் நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஒரே மாதிரி வெந்து வரட்டும். இந்த பணியாரத்தோடு நம்ம வந்து நல்லா சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இதை வந்து அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இதோட தேங்காய் சட்னி வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா அடிபொலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை வந்து சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய்.